ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ தான் குட்டீஸை வந்து ட்ராப் பண்ணிட்டு நான் லன்ச் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா சரி, நம்ம அப்படியே வ்ளாகை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். இன்றைக்கி வந்து லன்ச் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் யூஸ்வலாக உள்ள மெனு தான் மீன் குழம்பு. ஸோ இன்றைக்கி குட்டீஸை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது வாழை மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் ஒரு வாழை மீன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இதை வச்சு குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய், இது போன வாரம் வாங்கின வெண்டைக்காய் நல்லா கொஞ்சம் வாட ஆரம்பிச்சுட்டா இதை வச்சு பொரியலோ துவரணும் பண்ணணும். மோஸ்ட்லி பொரியல் தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இது மீன் குழம்புக்கு போடுறதுக்கு காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அரப்பு பார்த்திங்கன்னா இது எங்களோட எவ்ரிடே நாகர்கோயிலில் மீன் குழம்போட அரப்பு தான். இந்த ரெசிபி நான் வந்து நிறைய தடவை போட்டிருக்கேன். இதில் வந்து என்னென்னா தேங்காய், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வரமிளகாய், மஞ்சப்பொடி வச்சு நீங்கள் அரைச்சிடணும். வேணும்னா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அது நான் ஒவ்வொரு இதை பொறுத்து ஆல்டர் பண்ணுவேன். சில சமயம் நல்ல மிளகு, ஜீரகம் கூட வைப்பேன். ஆனால் இதில் பேஸ் வந்து தேங்காய் தான். ஸோ தேங்காய் வச்சு நல்லா வடி அரைச்சிட்டு நீங்கள் வெறும் குழம்பு கூட வைக்கலாம், அதாவது புளி மட்டும் ஊற்றி மீனை போட்டு குழம்பு வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய், அதுக்கப்புறம் மாங்காய், இன்றைக்கி ஹாய் என்ன இருந்து நான் பேசுறது இருந்து ரசிச்சுட்டு இருந்தான், கேமராவை திருப்பினோன்னு ஓடிட்டோம். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து இந்த வாட்டி சந்தைக்கு போகல, இங்கே வர்ற வழியில் அந்த மீன் கடைக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கடை இருந்துச்சு, அங்கே வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு, காலிஃப்ளவர், கருவேப்பிலை, இது வந்து அந்த சீனரிக்காய், அதுக்கப்புறம் மாங்காய். ஒரு மாங்காய் தான் வாங்கினேன், ஏன்னா ஒரு கிலோ மாங்காய் வந்து 300 ரூபாயா, இன்னும் சீசன் வரலான்னு நினைக்கிறேன், அதனால ஒரு மாங்காய் இன்றைக்கி குழம்பு வைக்க. கேரட்டு, முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, முட்டைக்கோஸ் இவ்வளவும் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது இந்த வாரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஓகே பத்தும். ஸோ அதில் வந்து இன்றைக்கி மாங்காய் போட போகிறேன். மாங்காய் குழம்புல போட்டுருவேன். துவரை வந்து ஒன்று வைப்பேன். ஸோ மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா துவரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐதர் பீட்ரூட் இல்லைன்னா கேரட் இல்லைன்னா முட்டைக்கோஸ், இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு இதை வச்சு துவரை வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் புளியும் ஊற்றியாச்சு. இதில் தேங்காய், புளி, கொத்தமல்லி, வரமிளகாய் நீங்கள் வரி பண்ணாதீங்க, இதோட ரெசிபி லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தக்காளியுமே ஆட் பண்ணுவேன், அது வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னடா இது வெங்காயம் தக்காளி எல்லாம் போடாமல் ஒரு குழம்பை வதக்கி போடாமல் நினைப்பீங்க, பட் எங்கள் ஊர் ஸ்பெஷாலிட்டி, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உப்பு போட்டுடலாம். இந்த முருங்கைக்காய் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும், அதுக்கடையில் நான் இந்த மாங்காவை கட் பண்ணிட போகிறேன். நான் ஆக்சுவலி இந்த மாங்காய் போடுறதுனால இந்த மாங்காய் நீங்கள் கட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பாருங்கள், கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் புளி அதுக்கு தக்கனாக தான் விடணும். நான் இன்றைக்கி ஆக்சுவலி மறந்து போய் ஃபஸ்ட்டே புளி ஊற்றிட்டேன், அதனால் நான் ஃபுல் மாங்காய் போட போகிறதில்ல, பாதி மாங்காய் எடுத்து வச்சுட்டேன், பாதி மாங்காய் வந்து போட்டிருக்கேன், ஏன்னா மாங்காவே கொஞ்சம் புளிப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் எனக்கு தெரிஞ்சு இந்த காயெல்லாம் வெந்துடும். இதில் நீங்கள் வந்து கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணலாம், பட் இன்றைக்கி நான் வந்து ஆட் பண்ணல. காய் வெந்ததுக்கு அப்புறம் மட்டும் மீன் போடணும். ஓகே, ஸோ இது ரெடி ஆகுறதுக்கு இடையில நான் வந்து மற்ற காய் எல்லாத்தையும் கட் பண்ணிட போகிறேன். ஸோ இங்கே வந்து நம்மளோட குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சு இந்த மாங்காய் எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல்ல, ஒரு மாதிரி அரவேக்காடாக வெந்தாச்சு. இந்த டைமில் நம்ம இதில் மீனை போட்டுடலாம். நான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியலே வந்து டிசைட் பண்ணிட்டேன். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டேன், அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த தேங்காய் எண்ணெயில் தான் நான் ஆக்சுவலி குக் பண்ணுறேன். அண்ட் இது ஒரு கான்ட்ரவர்சி இருக்குங்க, தேங்காய் எண்ணெய் வந்து கொழுப்பு இல்லையா அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் குட் ஃபேட்டில் வந்து கோகோனட் ஆயில் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து நார்மல் ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதும் சரி, எல்லாத்தையும் விட கோகோனட் ஆயில் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு, நேச்சுரலி சோர்ஸ்டு பார்த்தீங்களா. இதுக்கு வந்து அவ்வளோ ப்ராசஸே பண்ண வேண்டாம், தேங்காயிலேருந்து டைரெக்டாக எடுத்துடலாம். ஸோ நீங்கள் நல்ல செக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எங்கள் வீட்லேயும் சரி, எங்கள் நாகர்கோயிலில் இருக்கிறதுனால எங்களுக்கு பார்த்திங்கன்னா கேரளா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்க, எங்களோட ஃபுட்டுலேயும் சரி யூசேஜ் அதிலெல்லாம். அதனால் நாங்கள் வந்து முக்கால்வாசி தேங்காய் எண்ணெய் தான் சமையலுக்கு, அதுவும் இந்த மீன் பொரிக்கிறது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோகோனட் ஆயில் தான். ஸோ இந்த வாழை மீனுக்கு தலையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுறது என்ன என்னென்னு.
நான் லாஸ்ட் டைம் வந்து அம்மா வந்து இந்த பாம் ஆயில் யூஸ் பண்ணுறதை காணிச்சு, அப்போ கூட நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சில பேர் வந்து அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, சில பேர் வந்து அது எங்கள் வீட் அது அது வந்து நல்லது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட தாட்டை பொறுத்து தான். பட் எனக்கு தெரிஞ்சு ரிஃபைன்ட் ஆயிலை விட இந்த மாதிரி நேச்சுரலாக நமக்கு சோர்ஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய எண்ணெய் வந்து பெஸ்ட்டு. தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், பாம் ஆயில், ஏன்னா அதெல்லாம் வந்து நேச்சுரலாக ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம். பட் சன்ஃப்ளவர் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சீட்ஸ்லேருந்து எவ்வளோ ஆயில் எடுக்க முடியும். அதனால் எனக்கு தெரிஞ்சு அது சன்ஃப்ளவர் ஆயிலாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து கொஞ்சம் மீன் பீசஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நைட்டு குழந்தைங்களுக்கு வந்து காலையில் இன்றைக்கி ஆக்சுவலி இட்லி தான் எடுத்துகிட்டு போனாங்க, அதனால் நைட்டு வந்து அவங்களுக்கு லன்ச் வந்து இடிச்சி இந்த ரைஸ் தான் டின்னரு. ஏன்னா காலையில் டிஃபன் எடுத்துகிட்டு போனதுனால நைட்டு ரைஸ் தான் கொடுப்பேன். ஸோ நான் குழம்பு எடுத்து வச்சுருவேன். ஃப்ரை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இதில் மசாலா போட்டு வெறி வச்சுட்டோன்னா நைட் அவங்க வந்தோடனே ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். மற்றபடி காயெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் அவங்களுக்கு வந்து லஞ்சுக்கு கொடுக்கறதுக்கு, டின்னருக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த வெண்டைக்காவை வந்து அந்த கொழகொழப்பு போகணும் அது வரைக்கும் வதக்கிட்டு கடைசி தான் உப்பு போடணும் வெண்டைக்காயில். அது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெண்டைக்காய் வந்து நீங்கள் போடும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்குமா, நீங்கள் குக் பண்ணிட்டு வரும்போது சுருங்கிடும். அதனால் எப்போவுமே உப்பு கடைசி போடுங்க. வெண்டைக்காய் பொரியலுக்கு நீங்கள் சில்லி பவுடர் போடணும்னு இல்லை, நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் கூட போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் பொரியலுக்கு. ஸோ அது இன்னொரு 2-3 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நம்மளோட மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு, ஃபிஷ்ஷு போட்டாச்சு, ப்ராப்ளம் கூட ஒரு பீஸும் போட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் மசாலா போட்டு வெறி வச்சிடுவேன். ஸோ இது கொதிக்கட்டும். இன்றைக்கி வந்து துவரம் பார்த்தீங்கன்னா நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். ஸோ துவரனுக்கு வந்து நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது கேரட்டு தான். ஸோ பீட்ரூட்டு கேபேஜ் எல்லாம் வந்து 2 நாள் முன்னாடியுமே பண்ணேனா, கேரட் துவரெல்லாம் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. ஸோ இந்த சாப்பர் பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ நிறைய நியூ ஃபாலோவர்ஸ் நமக்கு வந்திருக்காங்க, அதனால் அவங்களுக்கு இந்த சாப்பர் பற்றி தெரியல அப்படின்னா லைட்டாக சொல்லிடுறேன். ஸோ இது வந்து எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா சாப் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாப்பர்னு சொல்லுவேன். இது இப்போ அமேசானில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் 3000 இருந்துச்சுங்க. பட் இது இப்போ காஸ்ட்லி. இதோட பிராண்ட் நேம் நெஞ்சா. துவரம் பண்ணுறேன்னா நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அவ்வளவு எஃபெக்டிவ். 2-3 பல் கீழே விட்டால் போதும். நான் இது கொஞ்சம் வருஷமாகவே யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி. அவ்வளோதான். 2 தட்டு தட்டிட்டு திருப்பி வச்சு இது ஒரு மினி ஃபுட் ப்ராசஸர் மாதிரி வருங்க. டன்ஸோ, நம்மளோட துவரன் வந்து நிமிஷத்தில் நம்ம பொடியூஸாக கட் பண்ணியாச்சு. இல்லாட்டி துவரனுக்கு கட் பண்ணணும்னா அவ்வளவு கஷ்டங்க. பட் இதோட லிங்க் இருந்தால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சரியா? நீங்கள் வேணுன்னா வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதில் ஏதாவது ஒன்று இறக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து துவரம் பண்ண முடியும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வெண்டைக்காவை முடிச்சுட்டு இதே சட்டியிலேயே துவரனும் வச்சிட போகிறேன். எதுக்கு இன்னொரு பாத்திரம் அழுக்காயிட்டு? இந்த மீன் வந்து கொதிக்கட்டும். 2 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல், மீன் குழம்போட ஃபினிஷிங் இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை ஒரு கை நிறைய, அதுக்கப்புறம் ஃபைனலாக தேங்காய் எண்ணெய். ஆக்சுவலி இதில் வதக்கெல்லாம் இல்லை பார்த்தீங்களா. இது தேங்காய் பேஸ்டு குழம்புனால நான் வந்து ஃபைனலாக தான் உங்களுக்கு வந்து இது பண்ணுவேன், தேங்காய் எண்ணெய் ஊற்றுவேன். ஓகே, இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இங்கே மீன் குழம்பு இறக்கியாச்சு. இந்த மண்சுட்டியில் வைக்கிற மீன் குழம்புக்கு இது தாங்க மவுஸு. இறக்குனதுக்கப்புறமும் கொதிச்சிட்ருக்கு, இதை நான் மூடி வச்சிட போகிறேன். இந்த மீன் குழம்பும் எந்த மீன் குழம்பும் நீங்கள் ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணிக்கூர் வந்து முன்னாடி செஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன், அது அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும். அதனால தான் முந்தின நாள் மீன் குழம்பு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ யாருக்காவது வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு சொல்லுங்கள். சிங்க்குக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராக் விட்டுருக்கு. இந்த சிங்க்லையும் அப்படி தான், இந்த சிங்க்லையும் அப்படி தான். ஸோ அது என்ன மேட்ருன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த கல் வந்து ஆர்டிஃபிஷியல் கிரானைட், அதனால் இப்படியா இல்லைன்னா மார்பிள் கிரானைட்டுக்கும் இப்படியான்னு தெரியல. ஓகே, ஸோ மீன் குழம்பு ரெடி. உங்ககிட்ட பேசிட்டே நான் கட கட கடன்னு லன்ச்சு முடிச்சு வச்சு பாருங்க. நம்மளோட வெண்டைக்காய் பொரியலும் ரெடி. நான் இன்றைக்கி வந்து சில்லி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து பெப்பர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பும் சில்லி பவுடரும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு
இறக்கிற வேண்டியதான். நம்மளோட வெண்டைக்காய், சிம்பிள் வெண்டைக்காய் பொரியல். நம்மளோட சவுத் இந்தியன் டிஷ் எவ்வளோ ஈஸி இருக்குங்களா, டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடியுது. எல்லா காயிலையும் ஒரு பொரியல், ஒரு துவரை. துவரை நீங்கள் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் வந்து பொரியலும் துவரனும் தான் ரொம்ப பாப்புலர். இப்போ சில்லி பவுடர் போட்டு ஒரு பரட்டு பரட்டிடலாம். அதுக்கப்புறம் உப்பு உப்பையும் போட்டு பரட்டிட்டு அடுப்பு அணைச்சிடறேன். இப்போ இந்த சட்டியை நான் லைட்டாக கழுவ போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு பார்த்தீங்களா, இதில் ஏசாக இந்த பிளாக் மாதிரியாக இருக்குல்ல, அதனால் அது இல்லாட்டி கேரட் வந்து கருப்பாயிடும். அதனால் இதை மாற்றிட்டு நான் அடுப்பு அணைச்சிட்டேன். ஸோ இந்த வெண்டைக்காய் பொரியலை இன்னொரு பவுலில் மாற்றிட்டு இதை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ இன்டெப்த்தாலாம் நான் உங்களுக்கு ரெசிபி காணிக்கல, பிகாஸ் ஆப்வியஸ்லி இந்த ரெசிபியெல்லாம் நான் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ் உங்களுக்கு காணிச்சிருக்கேன். அதனால் போர் அடிக்க விரும்பலை. துவரணோட சின்ன அது அதனால தான் நான் வந்து ஆக்சுவலி இந்த விலாக் வந்து உங்களுக்கு டிப்ஸ் மட்டும், சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு வந்து போகலை. இப்போ வந்து துவரனுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். தாளிப்பு ரெடியானோடனே எந்த காயோ அந்த காயை போட்டுக்கலாம் நீங்கள். நான் வந்து கேரட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீட்ரூட், கேபேஜ், பீன்ஸ், பைத்தங்காய் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஓகே, காய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு லோ ஃப்ளேமில் காய் வந்து வேகணும். ஓகே, யூஸ்வலாக உங்களுக்கு நான் நிறைய துவரன் காணிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது ஒரு வேர்ஷன், டிஃப்ரெண்ட்டாக இந்த துவரன் வந்து ஈஸியாக எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ தாளிப்பு கொடுத்தோமா, அதுக்கப்புறம் வந்து இது நம்ம அரைக்க போகிறதில்ல, அண்ட் டெசிகேட்டட் கோகனட் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து அது வீட்டில் வாங்கி வச்சுருப்பீங்க, ஆனால் இதை வச்சு என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு யோசிப்பீங்க. சில பேர் வந்து அப்ராடில் இருப்பீங்க, ஃப்ரெஷ் கோகனட் கிடைக்காது, ட்ரை கோகனட், டெசிகேட்டட் கோகனட் கிடைக்கும், அவங்க வந்து துவரனில் ஆட் பண்ணலாம். டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியாதுங்க. இன்ஃபேக்ட் நான் அடிக்கடி அது பண்ணுவேன். இப்போ நான் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன், இதுக்கு சில்லி பவுடர்லாம் போடக்கூடாது. அதனால் தாளிப்பு கொடுத்துட்டு காய், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நம்ம இதை வந்து மூடி வச்சுருப்போம். ஸோ இது பொடியாக கட் பண்ணதுனால ரொம்ப டைமெல்லாம் ஆகாது, 3-4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணாலே வெந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு, எப்படி அந்த கோகனட் யூஸ் பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11. ஏன் இது ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, அவுட்டரில் போகுது. ஓகே, 11 மணி, நம்ம லன்ச் ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். ஸோ நான் இந்த டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷரில் எல்லாம் லோட் பண்ணிட்டேன். இங்கே இருக்கிற பாத்திரத்தை இங்கே வெளியே எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்புறமா அடுக்கி வைக்கணும். இப்போ ரைஸ்க்கு வந்து இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் இந்த மீன் குழம்பு துவரெல்லாம் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி கேரளா ரெட் ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய அரிசி ட்ரம். இதில் வந்து நான் இந்த பேக்கில் வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது, இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெட் ரைஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ நான் கேரளா ரெட் ரைஸ் எப்படி பண்ணுவேன்னா, ரைஸை ப்ரெஷர் குக்கரில் எடுத்துக்கோங்க, எவ்வளோ ரைஸ் உண்டோ அதை போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கழுவணும் நீங்கள். இதை நல்லா 4-5 தடவை நல்லா கழுவணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மட்டை அரியில் வந்து அந்த டஸ்டெல்லாம் நிறைய இருக்கும், தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் க்ளீனாக போகணுங்க. அது வரைக்கும் நல்லா வடிகட்டி வடிகட்டி கழுவிக்கோங்க. ஸோ ப்ரெஷர் குக்கரில் வந்து மட்டை அரிசியை வேக வச்சுட்டு நான் வடிப்பேன். அப்படி பண்ணும்போது ஈஸியாக வெந்துடும். நார்மலாக பானையில் நீங்கள் போட்டிங்கன்னா இது ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ இதை வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் வாட்டர் ஊற்றிட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மட்டரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு அளவெல்லாம் கிடையாது, ஏன்னா எப்படியும் வடிகட்ட தான் போகிறோம். அதனால் தண்ணி ஊற்றிட்டு இது ஊறட்டும். நம்மளோட கேரட் அதுக்கடையில் வெந்துடும். அதுக்கடையில் நம்ம வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சுருவோம் அந்தந்த இடத்துல. ஸோ நான் வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்தாலும் சரி, இந்த குட்டீஸுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வைக்கும் போதும் இந்த மாதிரி அவன் சேஃபு, ஃப்ரிட்ஜ் சேஃப் கண்டெய்னரில் தான் எடுத்து வைப்பேன். ஸோ இந்த ரெண்டும் இருக்கட்டும், ஏன்னா குட்டீஸுக்கு மீன் குழம்பும் கறியும் எடுத்து வைக்கிறதுக்காகும்.
இந்த கண்டெய்னரில் நம்ம வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் டைரெக்டாக நீங்கள் லெஃப்ட் ஓவர் இருந்தால் உள்ளே வச்சிடலாம். இன்னொன்று வந்து ரீஹீட் பண்ணணும்னா என்கிட்ட மைக்ரோவேவ் இருக்கா, ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். எப்பவுமே மைக்ரோவேவில் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு கிளாஸு அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியுமோ அது மட்டும் யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே பிளாஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நான் இந்த ட்ரா உங்கள்கிட்ட ஏற்கனவே காமிச்சிருக்கேன், இதுதான் என்னோடய இந்த கண்டெய்னர், இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ். ஸோ நான் லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் இதில் தான் வைப்பேன். இந்த அக்ரிலிக் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ அது எல்லாமே அதில் தான் இருக்கும். இன்றைக்கி நான் மார்னிங்கே கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் வந்து அடுக்கி வச்சுட்டேன், அதனால் இப்போ அந்த அளவுக்கு பாத்திரங்கள் இல்லை. இல்லாட்டி நிறைய பாத்திரம் வரும். பாத்திரத்தையும் மாற்றிட்டு இந்த இதையும் மாற்றிட்டோன்னா, வெஜிடபிள்ஸையும் மாற்றிட்டோன்னா வேலை முடிஞ்சு. ஸோ காலையிலேயே நீங்கள் வந்து லஞ்சு செஞ்சு முடிச்சுருங்க. நானும் ஒவ்வொரு வாட்டியும் அதுதான் நினப்பேன், ஆனால் சம்டைம்ஸ் விட்டு போயிடும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் நினப்பேன் சீக்கிரமே நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு. சில சமயம் ப்ரொடக்டிவாக பண்ணுவேன், சில சமயம் சோம்பேறித்தனமாட்டு கடைசி நிமிஷத்தில் தான் பண்ணுவேன். இன்றைக்கி பசங்களுக்கு டிஃபன்னால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, இல்லைன்னா நான் காலையிலேயே ரைஸ் எல்லாம் வச்சு முடிச்சிடுவேன். காலையிலேயே சமைச்சா அதுக்கப்புறம் நம்ம, எனக்கு பிளாகில் கொஞ்சம் ஒர்க் இருக்கும், வீடியோ எடிட் பண்ணுறது அந்த மாதிரி உள்ள வேலைங்கள்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா இதை ஒதுக்கிடலாம்ல, லஞ்சு தான் பெரிய வேலை. அதுவும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கேட்கல, எங்கள் வீட்டில் மொத்தம் 6 பேர், அதனால் லஞ்ச் வந்து கொஞ்சம் பெரிய வேலை தான் எனக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த டைமில் இதுலேயும் ரைஸ் வைக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு இருக்கட்டும், இப்போ நம்மளோட கேரட் வந்து வெந்திருக்கும். ஸோ மல்டி டாஸ்கிங் அதோட பெனிஃபிட் வந்து இது தான். நீங்கள் வந்து ஒரு இது வேகும் போதே கட கட கடன்னு அடுத்த வேலையெல்லாம் முடிச்சிடணும். சில பேர் வந்து அது இந்த வேலை இதிலேயே இருப்பாங்க, அப்போ உங்களுக்கு அடுத்த வேலை செய்யும்போது நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ நம்மளோட இன்ஸ்டன்ட் துவரனுக்கு இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுறது. யூஸ்வலாக அரைப்பு போடுவோம், தேங்காய் ஜீரகம் வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா வச்சு அரைச்சி போடுவோம். நான் வந்து ஜீரக பொடி, பச்சை மிளகா ஆல்ரெடி காரத்துக்கு போட்டேன், கரெக்டாக வெட்டி போட்டாச்சு. இப்போ நம்ம கேரட் வெந்ததுக்கப்புறம் ஜீரக பொடி போட்டு பரட்டிடுங்க, ஒரு வதக்கியாச்சு. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்த அந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்து இது தான். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நான் இதில் போட போகிறேன். ஸோ நம்மளோட டெசிகேட்டட் கோகோனட் சில பேர் வந்து நல்லாவா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி எதுவுமே சொல்லாதீங்க. ஸோ எப்படி நான் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல எல்லா சைடுமே இந்த மாதிரி கொத்தி வச்சிடணும். கொத்தி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் அகேன் ஒரு 2 மினிட்ஸ் அது அப்படியே ஸ்டீம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பரட்டி விட போகிறோம். ஓகே, அதுக்கடையில் நம்ம இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். காலையில் வந்து தயிர் சுத்தமாக முடிஞ்சிச்சுங்க, அதனால் யூஸ்வலாக ரெண்டு கண்டெய்னர் நிறைய தயிர் வச்சுருப்பேன் நான். ஸோ ரெண்டு கண்டெய்னர்லேயும் இத்தினுண்டு தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, அதை எல்லாத்தையுமே எடுத்து உர ஊற்றுறதுக்கு மட்டும் கொஞ்சம் தயிர் வச்சுட்டு மிச்சத்தை வந்து இந்த கப்பில் ஊற்றி வச்சுருக்கேன், நமக்கு லஞ்சுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறதுனால. அண்ட் மிச்சம் உள்ள அந்த தயிரெலாம் ரெண்டுத்துலேயுமே உர ஊற்றி வச்சுட்டேன். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு நைட்டு உறைஞ்சிரும், நான் நைட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா நாளைக்கு தயிர் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் மாற்றிடுவோம். மாற்றிட்டோன்னா நம்மளோட கிச்சன் ஆல்மோஸ்ட் க்ளீன் ஆகிடும். டெசிகேட்டட் கோகோனட் வந்து நான் எப்போவுமே ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணுவேங்க, ஏன்னா ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணால் ஸ்பாயில் ஆகாது. அண்ட் என்னோடய ஃப்ரீசர் நான் உங்களுக்கு காணிச்சேனான்னு தெரியல, என்னோடய ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். இஞ்சி வச்சுருப்பேன் ஃப்ரீசரில் எமர்ஜென்சிக்கு எடுக்கிறதுக்கு, வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்மூதிக்கு, அவகாடோ வந்து நிறைய இருந்துச்சுங்க அதை எல்லாத்தையுமே கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் நான். பைனாப்பிள் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன், வாட்டர்மெலன் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா எப்போ உங்களுக்கு ஜூஸு அதெல்லாம் வேணும்னு வைங்களேன், டக்குன்னு இதை எடுத்து நீங்கள் வந்து பண்ணிடுறோம். இது வந்து அவகாடோ, இதில் வந்து பால் கொஞ்சம் ஹனி ஊற்றி அடிச்சிங்கன்னா அவகாடோ ஸ்மூதி. இது வந்து வாட்டர்மெலன், ஜஸ்ட் லெமன் ஜூஸ் அண்டு சர்பத்தை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடும். நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்பாயில் ஆக போகுது, இது நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிடுங்க. ஐயா அடுப்பு அணைஞ்சிருக்கா. ஓகே,
ஒரு 2 மினிட்ஸ். ஸோ காய்கறி எல்லாத்தையும் வந்து ஒதுக்கிட்டு இருந்தேன். அதுக்கிடையில் நம்மளோட கேரட் தவரங்க வந்து ரெடி ஆகிருக்கும். ஸோ இப்போ நல்ல ஸ்டீம் ஆகிடுச்சாங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து இதை நல்லா பெரட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளோட டெசிகேட்டட் கோகோனட் வந்து மாய்ஸ்ட் ஆயிரும். அந்த ஸ்டீம் ஆகும்போது உங்களுக்கு வந்து அதில் உள்ள அந்த ஈரப்பதம்லாம் வந்துடும். இப்போ இதை நல்லா பரட்டிட்டீங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட கேரட் கவரன் ரெடி. ஓகே, ஸோ இப்போ நான் அடுப்பான வச்சாச்சு, இதை மூடி வச்சாச்சு, டன். ஸோ இதை நான் வந்து ஆக்சுவலி இந்த பாத்திரத்துலேயே வச்சிட போகிறேன். ஏன்னா இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வேஸ்ட்டு தான், எப்படியும் இதை கழுவ தான் போட போகிறேன். அதுக்கடையில் இங்கே காய்கறி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இருந்தேன். தக்காளியை இந்த பவுலில் வச்சுருக்கேன், பீன்ஸை டப்பாவில் வச்சாச்சு, கொத்தமல்லி கீரை வச்சாச்சு. முருங்கைக்காய் மட்டும் நீங்கள் எப்போவுமே முழுசாக ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, இந்த மாதிரி கட் பண்ணி வைங்க, அப்போ தான் அது ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். அண்ட் பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் பேக்கில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. ஸோ இதெல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம் நம்ம. அதுக்கடையில் சதீஷ் ஏன் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரில, மேபி அவங்க கொசுரா கொடுத்துருப்பாங்க, இனாமா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே பெரிய கருவேப்பிலை மரம் இருக்குது. ஸோ அதனால் இந்த கருவேப்பிலையை நான் வந்து சரி உருவி இந்த டப்பாவில் போட்டு வச்சிட போகிறேன். இப்படி வச்சோன்னா வாடி போயிட்டோம், இந்த மாதிரி உருவி வச்சிடலாம். கருவேப்பிலை எல்லாத்தையும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம உருவி நீங்கள் டப்பாவில் வச்சுக்கிங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் நான் கழுவி காய வச்சு கூட வைப்பேன். ஸோ அதை சொல்லும்போது தான் நான் அனுஷா கூட வந்து ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அனுஷா வந்து யூஎஸில் போய் போனதுக்கப்புறம் கருவேப்பிலையோட அருமை தெரியுது ஆர்த்திகா அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா வந்து அங்கே வந்து ஒரு சின்ன பாக்கெட்டு சின்ன இதில் கருவேப்பிலை கொடுப்பாங்களாம், 2-3 இனிங்கு தான் கொடுப்பாங்களாம், அதுவே எத்தனையோ டாலர்னு. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் எங்கள் வீட்டில் வந்து கருவேப்பிலை செடி கிடையாது, இது வந்து கருவேப்பிலை மரம். இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த இதெல்லாம் வெட்டி விட்டுருக்கேன், ஃபுல்லாக வெட்டிட்டேன் பார்த்துக்கோங்க. வெட்டினதுக்கு அப்புறமும் இவ்வளோ வளர்ந்துருக்கு மரம் மாதிரி. இங்கே ஒரு மரம் வந்துச்சு, அதை நான் வெட்டிட்டேன். அதான் நான் அனுஷாட்ட சொன்னேன், இந்த கருவேப்பிலையெல்லாம் நான் பறித்து பேக் பண்ணி யூஎஸில் விற்றேன்னா நான் கோடீஸ்வரி ஆயிடலாம் அனுஷா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம பிளஸ்டுன்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம், அந்த கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்காய், அதோட அருமெல்லாம் நமக்கு வந்து இந்த ஊரில் இருக்கும்போது தெரியாது. ஏன்னா இந்த ஊரில் இதெல்லாம் அவ்வளவு ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு. எப்போ வந்து நம்ம வெளியூர் போகிறோமோ அப்போ தான் இந்த நாட்டுக்காயோட அருமை வந்து தெரியும். அவியல் காய்கறி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், அதுவும் நம்ம ஊரில் கிடைக்கிற வாழைத்தண்டு, வாழைக்காய், அதெல்லாம் கிடைக்காது பார்த்தீங்களா. இதெல்லாம் அனிஷா சொல்லுவாள், சொல்லும்போது தான் நான் நினைப்பேன் அங்கே போனால் தான் நமக்கு அருமை தெரியும். இன்னைக்கு குட்டீஸ் வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த எல்லோ வாட்டர் மேலன் வெட்டணும்னு இருக்கேன், அது வெட்டும்போது நான் காணிக்கிறேன். எனக்கு நேற்று ஏன் வெட்டலைன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வாட்டர் மேலன் வந்து சில்லுன்னு சாப்பிட தாங்க பிடிக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு 1 டே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கோல்டாக சாப்பிட தான் பிடிக்கும். அது ஏன்னு தெரியல, நீங்கள் அப்படியான்னு சொல்லுங்கள். எனக்கு அந்த வார்மட் வெயில், நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோன்னா அது வெயிலே இருக்குமா, அப்போ அது வந்து சூடாக இருக்கும். வாட்டர் மேலன் தொட்டாலே சூடாக இருக்கும், எனக்கு இந்த மாதிரி சின்னன்னு இருக்கணும். அதனால தான் நேற்று நான் வெட்டலை. இன்றைக்கி நான் அதை வெட்டும்போது ஆக்சுவலி நானே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் இந்த எல்லோ வாட்டர் மேலனை வெட்டுறதுக்கு. ஏன்னா நான் எல்லோ கலரில் உள்ள வாட்டர் மேலனை வந்து உள்ள எல்லோ கலரில் இருந்து பார்த்ததில்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ரைஸை வச்சுருவோம், அதுக்கடையில் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு இதெல்லாம் கொஞ்சம் க்ளீனப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 11:33. நான் கிச்சனில் எல்லா ஒர்க்குமே முடித்து க்ளீனும் பண்ணியாச்சு, ரைஸ் வச்சுட்டேன். ஸோ ரைஸ் வந்து நான் ஒரு 8-10 விசில் விடுவேன், விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னு வடிகட்டிடுவேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நைட் வந்து இன்றைக்கி ஆக்சுவலி சொன்னேன்ல உங்கள்கிட்ட, டின்னர் வந்து ரைஸ் தான். ஸோ நான் இந்த கம்பார்ட்மெண்ட், இந்த கிளாஸ் கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டேன், மீன் குழம்பு எடுத்து வச்சுட்டேன், இதில் ரைஸ் வச்சுருவேன், ரைஸ் குக் ஆனோன்னு எடுத்து வச்சுருவேன். அப்படின்னா டின்னர் வந்து அவங்களுக்கு சார்ட்டட். இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், நீங்கள் யாராவது வெளியே வைப்பேன்னு நினச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த எடுத்து வைக்கிறத வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அவங்க டின்னர் சர்வ் பண்ணும்போது இதை நான் ஹீட் பண்ணிவிட்டு, ஏன்னா இது மைக்ரோவேவ் சேஃப் தான் கிளாஸு, ஸோ ஹீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா அவங்க எப்படியும் சாப்பிட்றதுக்கு நைட் ஆகிடும். உங்கள் வீட்டில் எறும்பு தொல்லை இருக்கான்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ஒரு பொட்டு ஏதாவது கடந்தாலும் போதும், ஃபுல்லாக எறும்பு வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க, நம்ம லன்ச் முடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு இனி நான் அப்போ என்னோடய ஒர்க்கை பார்க்க போகிறேன். வீடியோ அப்லோட் பண்ணலாம் இன்னும்,
இனிமேல் தான் எல்லாமே பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு சப்போஸ் அவங்க சில சமயம் யூஸ்வல் டைம் 11:30, பட் இப்போ பார்த்தீங்கன்னா 11:34. நான் இன்றைக்கி எப்படியும் 12:30 மேலே தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி தான், ஏன் டிலேயாக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வேலை பண்ணும்போது டிலே ஆகிடும். ஓகே, மற்றபடி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு இனி ரிலாக்ஸ் தான். இனி லேட்டராக நான் உங்களுக்கு வ்ளாக் எடுக்கிறேன். ஸோ இனி ஒரு கப் காஃபி எடுத்துட்டு நம்ம வந்து மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்கலாம். ஸோ எனக்கு ஆக்சுவலி இது பிடிச்சிருக்கு, உங்கள் கூட வந்து என்னோடய ரொட்டீனை வந்து அப்படி கேஷுவலாக ஷேர் பண்ணுறது. ஏன்னா மிந்தி கேமராவில் எடுத்துகிட்டு இருந்தேன், நான் சொன்ன மாதிரி இப்போ தான் வந்து இதில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் செல்லில். அதனால் இது ரொம்ப ராவாக தான் இப்போ உள்ள வ்ளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஓகே, லெட்ஸ் கோ. போகலாம் போகலாமா? ஸோ ஆக்சுவலி நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் காஃபி போட்டுற போகிறேன். சதீஷுக்குமே காஃபி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் காஃபி பீன்ஸ் இருக்குது. இதில் டைமர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கப் காஃபி நான் வந்து பிளாக் காஃபி ஸ்ட்ராங்காக குடிப்பேன். அப்போ எனக்கு 10 செகண்ட் கரெக்டாக இருக்கும் அது கிரைண்ட் பண்ணி வர்றதுக்கு. இப்போ சதீஷுக்கும் வேணுங்கிறதுனால நான் ஆக்சுவலி 17 செகண்ட் வச்சு ஆன் பண்ணேன். ஸோ இப்போ காஃபி இதை ஃபில் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. நான் வந்து இந்த நிறைய பேர் என்ன காஃபி பீன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலி நான் வந்து அமேசானில் தான் வாங்குவேங்க. நெஸ்கஃபே, நெஸ்கஃபேல காஃபி பீன்ஸ் வந்து ஒரு கிலோ பேக்கெட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரோஸ்டர் தான் வந்து ஒரு வேலைக்கு இரு வேலைன்னு சொல்லுவாங்க. நான் ஒத்த கையில் கேமராவை வச்சுட்டு அதை ஃபில் பண்ண நினச்சதுல எனக்கு கண்ட்ரோல் லாஸ் ஆகிட்டு டில்ட் ஆகிட்டு டப்பா. இந்த மாதிரி ஏதாவது சிந்துச்சுன்னா, சிந்துனது கூட நமக்கு பெருசாக தோணாது, அதை வந்து க்ளீன் பண்ணணும்னு நினச்சா தான் நமக்கு வந்து கடுப்பாயிரும். இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட்டு, இதெல்லாம் எடுக்கக்கூட முடியாது. சரி, ஓகே, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நான் நெஸ்கஃபே பிராண்ட் இது தாங்க யூஸ் பண்ணுறேன். இது வந்து சதீஷோட ப்ரோட்டீன் கண்டெய்னர், பழைய ப்ரோட்டீன் கண்டெய்னர். அதில் தான் நான் வந்து அந்த 1 கிலோ பேக்கெட்டை தட்டி வைப்பேன். நல்லா ஏர் டைட்டாக லாக் பண்ணி வைக்கணும், அப்போ தான் ஸ்மெல் வந்து போகாது. இப்போ நான் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு காணிக்கிறேன். அதுக்கிடையில் நம்மளோட காஃபி பொடிச்சிடுச்சு பார்த்தீங்களா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து என்ன காஃபி வேணுமோ அதுக்கு தக்கன தூசியாக இருக்குது. ஸோ அதுக்கு தக்கன நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ்ப்ரெஸோ, மோக்கா, ஃபில்டர் காஃபி அந்த மாதிரி. சரியா? ஸோ லைட்டாக க்ளீன் அப் பண்ணிட்டு காணிக்கிறேன். க்ளீன் பண்ணியாச்சு, இப்போ காஃபி எடுத்துகிட்டு போயிடலாம். சே, வாட் அ வேஸ்ட், நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு. அடுக்கும் சிந்திடக்கூடாது. ஸோ அது எனக்கு, இது சதீஷுக்கு. மஹிக்கு வந்து என்ன வேணுமான்னு கேட்டீங்கன்னா, ஒரே அழுக பாத்துக்கோங்க. ஸ்கூல்ல இருந்து வந்தோன்னா என்ன வேணும் மஹி? நேத்து வந்து நானும் சதீஷும் ஒரு பால்கோவா வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வீடியோல இல்ல, பால்கோவா வாங்கியிருந்தேன் வீடியோல சொல்லியிருந்தேன்ல, அந்த பால்கோவாவை வந்து நாங்க காலி பண்ணிட்டோம் இவளுக்கு தராம. அதுவும் தராம காலி பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு ஸ்பூன் நாக்குல டேஸ்ட் கொடுத்துட்டு காலி பண்ணதுனால அவளுக்கு டேஸ்ட் நாக்கில் ஒட்டிக்கிச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடித்தவொடனே வந்து பால்கோவா எங்கே அப்படின்னு கேட்டுட்டான். நான் அந்தால சரி மஹி உனக்கு பால்கோவா நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். ஒரே அழுக, இப்போ அழுதல்லடி, நேத்துக்கும் அழுதா. அதனால சதீஷ் வந்து நேத்து நாங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்கின கடையிலே திருப்பி போய் பால்கோவா கேட்டால் அங்கே பால்கோவா இல்லை. ஐயோ, ஆனால் அப்பா என்ன பண்ணுவா? அப்பா இஸ் எ சூப்பர் ஹீரோ. அதனால எங்க ஊர் ஆவின் பூத்துக்கே வந்துட்டோம், ஆவின் பால் பால் பூத். ஸோ இந்த சைடு இருக்கிறது தான் அந்த பெரிய ஆவின் ஃபேக்டரி மாதிரி உள்ளது. மேக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கு. ஆக்சுவலி இங்க உள்ள பால்கோவா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் அப்பா காட் இட். ஐயோ, பாட்டு வந்துருச்சு. அப்பா பிள்ளை கேட்டான்னு சொல்லிட்டு ஆவின் பல்லகத்திலேயே போய் பால்கோவா வாங்கிட்டு வந்துட்டான். என்னதெல்லாம்
இது வந்து ஆவின்ல கிடைக்கக்கூடிய பால்கோவா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட். சம்ம டேஸ்டா இருக்குங்க. அதுக்கப்புறம் எனக்கு இது ஆவின் மில்க் ஷேக். மைக்கிக்கு வெண்ணிலா, இவளுக்கு சாக்லேட், அம்மாக்கு பால்கோவா. சும்மா இருல. சதீஷ் வந்து ஆவின் பால்கோவா மெமரிஸ் ஏதாவது இருக்காடா உனக்கு சின்ன வயசுல? இருக்கு. இப்ப கதை சொன்னேல, அத சொல்லுடா. அந்த ரோஸ் மில்க் கதை. ரோஸ் மில்க் சின்ன வயசுல நீ சொல்ல, அப்பா சொல்லுவா. ரொம்ப சின்ன வயசுல, சின்ன டைம்ல தான் இருக்கும் ரோஸ் மில்க். நீங்க அதுக்குன்னு வந்து குடிப்பீங்களா? இங்க வந்து வந்து இங்க இல்ல, அது அங்க பஸ் ஸ்டாண்ட் கிட்ட. ஓகே, கொளத்து பஸ் ஸ்டாண்ட் கிட்ட. நல்லா இருக்குமா? இப்ப அந்த ரோஸ் மில்க் கடை எல்லாம் ஃபுல்லா ரோஸ் மில்க் வந்தாச்சு. முன்னாடி அங்க மட்டும் தான் கிடைக்கும். சூடு பால், அதெல்லாம் கேக். நான் குடிக்க மாட்டேன் பால். நான் சொல்லேன் பாருங்க சதீஷ் வந்து ஆக்சுவலி நான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் அவன் பேச ஆரம்பிக்கும் போது நான் வீடியோ எடுக்கிறேன். பிகாஸ் இந்த வழியா நானும் சதீஷும் டிரைவ் பண்ணிட்டு வரும்போது வரிசையா சொல்லிட்டே வருவான். இந்த கடையில யாரு சொல்ல என்னது அந்தந்த இடத்துல அந்தந்த பொருள் கிடைக்கும்னு சொல்லுவேல்ல? அது சொல்ல எனக்கு தெரியாது மக்கா, சொல்லு. நீ சொல்லுடா, கிழங்கு எங்க கிடைக்கும் சொல்லு. நாகர்கோயில் வந்து இது 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 இந்த இடத்துல பெஸ்ட்னு உனக்கு தெரியும்ல? அத சொல்ல, யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும். வாயை திறக்க மாட்டேன், வாய்க்குள்ள கொழுக்கட்ட வச்சிருக்கிய நீ. அதான் அத சொல்ல. உனக்கு வத்தல் வாங்கணும்னா அந்த கடையில போய் வாங்கு, வத்தல் எல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு லஞ்ச் என்னதா? என்னது என்ன கேக்க வர நீ? முதல் இன்னைக்கு போனோம்னா வாட்டர் மெலன், எல்லா வாட்டர் மெலன் வெட்டி தருவேன். சாப்பிடணும், ஒன்லி ஃப்ரூட்ஸ், வெரி ஹெல்தி ஈட்டிங் மகா. யூ ஹாவ் டு ஈட் ஹெல்தி. ஃப்ரூட்ஸ் மேக்ஸ் யூ ஹெல்தி. சதீஷ் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் செஞ்சு தரேன்டி செல்லம், உனக்கு நான் இந்த வீக்கெண்ட் செஞ்சு தரேன். நெக்ஸ்ட் டைம் வந்து சதீஷ் பேசும்போது நான் அவனுக்கு தெரியாம இங்க ஒரு கேமரா செட் பண்ணி வீடியோ எடுக்கிறேன். ஓகே, the moment of truth. நம்ம நம்மளோட yellow watermelon-அ கட் பண்ணி பார்க்கலாம். So நல்ல பெரிய patch. Ready? Ta-da-ing! சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க. என்னோட first yellow watermelon. இதுல ஆக்சுவலி அவ்வளவா சீடுமே இல்லைங்க. சூப்பர், செம ஸ்வீட். எப்படி இருக்குமா உங்க பால்கோவா? வாங்கி கொடுத்துட்ட, எப்படி இருக்கு மேடம் பால்கோவா? சூப்பரா? எப்பா பால்கோவாக்கு என்ன அடி? எப்படி இருக்கு வாட்டர் மெலன்? த எல்லோ வாட்டர் மெலன். இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ற? எல்லோ கலர். எப்போ இல்லை சாப்பிட்ட நீ எல்லோ? நான் முன்னாடினா எப்போ?
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டிருப்பியா? அப்போ அதனாலே இவளுக்கு வெட்டி குடுக்கும் போது நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் வெட்டி குடுக்குறது. வெட்டியா தொழியையும் சாப்பிட்டுருவா. போன ஜென்மத்துல கண்ணு குட்டியா பிறந்திருப்பாளோ, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ராபிட்டா பிறந்திருப்பான்னு நினைக்கேன். ஏன்னா ராபிட் தான் இதெல்லாம் சாப்பிடும். ஹாப் பண்ணி போ, சவுண்டு போட்டே போ. ராபிட்டே தான். இதுதாங்க அந்த ஆவின் பால்கோவோட டெக்ஸ்சர். நல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல கேன் சுகர்னு போட்டிருக்காங்க. அப்ப இது வெள்ளம் வச்சு பண்ணிருப்பாங்களோ. Probably. Before 5 days from manufacture 8 சரி, நீ வாசிச்சு முடி, நான் நாளைக்கு வரேன். சரியா? ஓகே, பை பை. Temperature room temperature correct. Hi.